வணக்கம். இந்த வருஷ தைப்பட்டத்துக்கு எங்கள் தோட்டத்தில் ஆத்தூர் கிச்சலி சம்பா ஒத்த நாற்று முறையில் நட்டு நாங்கள் அறுவடை பண்ணியிருக்கிறோம். அதை எப்படி பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அரும்பு சேனல். ஆத்தூர் சீரக சம்பா நாற்றை நாங்களே எங்கள் தோட்டத்தில் பண்ணிக்கிட்டோங்க. எப்படி பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இடத்துல 1 இன்ச் அளவுக்கு வெர்மி கம்போஸ்ட் போட்டு 2 நாள் அப்படியே விட்டுட்டோம். அந்த 2 நாளுக்கு இடையில் விதை நெல்லை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டி ஒரு ஈர துணியில் போட்டு புதஞ்சி ஒரு பாத்திரத்துக்குள்ளே மூடி வச்சுட்டோம். அப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் திருப்பியும் வந்து 1 இன்ச் அளவு வெர்மி கம்போஸ்ட் போட்டுட்டு இந்த விதை நெல்லை நல்லா வந்து இடம் விட்டு தூவி விட்டோம். 2 நாள் அது முளைச்சி வந்துடும். 15 நாளில் நமக்கு வந்து நாற்று ரெடி ஆயிரும். அப்புறமேலி எங்கே நம்ம நாற்று நடப்போகிறோமோ அந்த இடத்த வந்து நம்ம பதப்படுத்தி வைக்கணும். எப்படி நாங்கள் பதப்படுத்தணுன்னா, ஃபஸ்ட்டு நல்லா உழுது விட்டுட்டு தண்ணீர் பாய்ச்சி சீற்று உழவு ரோட்டர்வேட்டர் போட்டு பண்ணணும். அதுக்கப்புறமேலு இலைத்தலைகளெல்லாம் போட்டிருந்தோம். எந்த இலைத்தலைகள் வேணால் போடலாம், வேப்பம், புங்க, நொச்சி அதெல்லாம் போட்டுட்டு 10 நாள் அப்படியே விட்டுட்டு திருப்பி இன்னொரு தடவை சேற்று உழவு பண்ணி விட்டுட்டோம். அப்புறம் நிலத்தை வந்து சமப்படுத்திட்டோம். சமப்படுத்தினதுக்கு அப்புறமேலு நம்ம ஒத்த நாற்று முறையில் நம்ம வந்து நாற்றை வந்து நட்டு வச்சோம். ஒத்த நாற்று முறையில் எப்படி நாற்று நட்டோன்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல நாற்றை நடப்போகிறோமோ அந்த இடத்துல 3/4 அடி அளவில் சதுரத்தை போட்டுக்கிட்டோம். அதாவது ஸ்கொயர் ஸ்கொயராக போட்டுக்கிட்டோம். ஒரு ஸ்கொயர்லேயும் ஒரு கார்னர்லேயும் நாங்கள் ஒரே ஒரு நாற்றை எடுத்து அப்படியே மண்ணோடு எடுத்து அப்படியே மேலாக்கில் அப்படியே அமுக்கி வச்சோம். நல்லா ஆழமாக அமுக்க வேண்டாம். அப்படியே மேலாக்கில் அப்படியே வச்சாலே அடுத்த நாளே வேர் பிடிச்சிரும். இந்த முறையில் வந்து நம்ம 1 இன்ச் அளவு மட்டும் தண்ணீர் பாய்ச்சினா போதும். தண்ணி காஞ்சதுக்கு அப்புறமேலே திருப்பி இன்னும் 1 இன்ச் அளவு மட்டும் தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருந்தால் போதும். இந்த முறையில் வந்து நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இதுக்கு உபயோகிக்கிறோம். அப்புறம் வந்து நல்ல காற்றோட்டம் இருக்கும். ஏன்னா ஒரு நாற்றுக்கு இன்னொரு நாற்றுக்கு இடையில வந்து 3/4 அடி கேப் இருக்கிறனால நல்ல காற்றோட்டம் இருக்கும். காற்றோட்டம் இருக்கிறனால நாற்று நல்லா வளர்ந்து நல்லா நமக்கு வந்து மகசூல் கொடுக்கும். அப்புறம் எலியோட சேதம் வந்து கம்மி. ஏன்னா வந்து உங்களுக்கு கேப் இருக்குது ஒரு இதுலேயும், அதனால் வந்து எலி போய் அதை சாப்பிட்டு கடித்து வீணாக்கிறது கம்மியாக இருக்கும். 1 வாரத்துலேயே நாற்று நல்லா பிடிச்சி வளர ஆரம்பிச்சிரும். இதுக்கு வந்து களைகள் கட்டுப்படுத்துறதுக்கு நாங்கள் கோண வீடர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது 2 வாரத்துக்கு 1 தடவை கோண வீடர் போட்டு நாங்கள் ஓட்டி விட்டுருக்குறோம். இதோட 3 தடவை செஞ்சுருக்குறோம். அப்புறம் உரமுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஜீவாமர் தான் 2 வாரத்துக்கு 1 தடவை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்குறோம். இல்லைன்னா தண்ணியோடு கலந்து அனுப்பி விட்டுருக்குறோம். பூ வைக்கிற நேரத்தில் வந்து மீனமிழத்தை நாங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்குறோம். 160 நாளில் வந்து எங்களுக்கு வந்து அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து முக்கியமாக இந்த ஒத்த நாற்று முறையில் வந்து விதை நெல் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணால் போதும். அதாவது எங்களுக்கு வந்து 1/4 ஏக்கருக்கு வந்து 1/2 கிலோ நெல்லை விட கம்மியாகவே எங்களுக்கு உபயோகித்தோம் நாங்கள். அதனால் இந்த நாற்று முறையில் வந்து நமக்கு வந்து விதை நெல் கம்மியாக இருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் நல்ல மகசூலும் கிடைச்சிது எங்களுக்கு. தண்ணியும் நம்ம கம்மியாக உபயோகிக்கிறோம். களைகளும் ரொம்ப நல்லா கட்டுப்பாடு ஆகுது இந்த முறையில். ஒத்த நாற்று முறையை நட வைக்கிறத நான் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் போடும்போதும் கண்டிப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலில் நான் வீடியோ போடுறேன். நாங்கள் 1/4 ஏக்கருக்கு தான் நாற்று நட்டிருந்தனால இந்த 1/4 ஏக்கருக்காக வந்து மிஷின் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து நம்மளால் அறுவடை பண்ண முடியாது. ஏன்னா வரமாட்டாங்க. யாராவது பக்கத்தில் செஞ்சால் வேணால் அடுத்த இடத்துக்கு செஞ்சுட்டு வருவாங்க. அதனால் நாங்கள் வந்து கையிலேயே அறுவடை பண்ணிவிட்டு அப்புறமேலு இந்த மிஷினை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் வந்து நெல் தனியாகவும் வைக்கோல் தனியாகவும் பிரிச்சுக்கிட்டோம். எங்களுக்கு நல்லபடியாக இந்த மிஷின் கிடச்சிது எங்களுக்கு. ஏன்னா பக்கத்தில் நிறைய இடத்துல வந்து அறுவடை அன்றைக்கி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிடைக்கிறதே கொஞ்சம் டிமாண்டாக இருந்தது. ஆனால் எங்களோட அதிர்ஷ்டம் அன்றைக்கி கிடச்சிது. அதனால் ஈஸியாக வந்து எங்களால் நெல்லையும் வைக்கோலையும் பிரிக்க முடிஞ்சுது. இல்லைன்னா கையில் தான் அடித்து தான் நம்ம பிரித்து அப்புறமேல் புடச்சி நெல்லை தனியாக எடுக்கணும். போன வருஷம் அதையும் பண்ணியிருந்தோம். இதோட எப்படி நாங்கள் வந்து நாற்று நட்டு எப்படி நாங்கள் அறுவடை பண்ணோன்றத டீட்டெயிலான வீடியோ ஏற்கனவே எங்கள் சேனலில் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போய் பாருங்கள். வைக்கோலை வந்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெல்லை வந்து 2-3 நாள் நல்ல வெயிலில் காய வச்சுட்டு
அதுக்கப்புறம் மூட்டையாக கட்டி வச்சுக்கலாம். 4-5 மாதத்துக்கு அப்புறமேலே நம்ம வந்து மில்லில் கொடுத்து அரிசியாக மாற்றிக்கலாம். எவ்வளோ தூரம் நெல் காஞ்சி எவ்வளோ நாள் அதில் வந்து மூட்டையில் இருந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து நெல்லை மாற்றுறோமோ அந்த அளவுக்கு அரிசி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ஈஸியாக வந்து அந்த அறுவடை பண்ண கட்டுக்கட்டான நம்ம வந்து நாற்றை வந்து இதில் போட்டு அழகாக ஈஸியாக பிரிச்சிடுறாங்க.